वेलकम टू म्यूजिक क्लास लास्ट क्लास ला टाइप्स ऑफ म्यूजिक அப்படினா எத்தனை टाइप्स இருக்கு அந்தந்த टाइप्स ல அந்தந்த कंट्रीஸ் ல என்னென்ன மாதிரி म्यूजिक யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறத பாத்தோம் இந்த கிளாஸ்ல இந்தியன் கிளாசிக்கல் म्यूजिक இந்தியன் கிளாசிக்கல் म्यूजिकனா என்னன்னு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் 4 வேதாஸ் 4 வேதாஸ் இருந்தது அந்த 4 வேதாஸும் எந்த ரிலிஜியனுமே பேஸ் பண்ணி இருந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 வேதாஸ் ல 4 வேதாஸ் அது என்னன்னா ரிக் வேதா சாம வேதா கந்தர்வ வேதா யஜுர்வ வேதா அப்படினு சொல்லுவாங்க அதுல சாம வேதா அப்படிங்கற செகண்ட் வேதால தான் மியூசிக்க பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க மியூசிக்காக ஒரு புக் வந்தது அப்படினா அது சாம வேதா தான் சாம வேதா எதை பேஸ் பண்ணி எழுதிருக்காங்கனா அதுக்கு முன்னாடி வந்த ரிக் வேதாவை பேஸ் பண்ணி தான் சாம வேதாவை எழுதிருக்காங்க சோ சாம வேதா தான் மியூசிக்காக வந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு புக் அது எதை பேஸ் பண்ணி வந்திருக்காங்கனா ரிக் வேதாவை பேஸ் பண்ணி தான் சாம வேதா வந்தது நெக்ஸ்ட் இந்த ஃபுல் இந்தியாவுடைய சப் காண்டினென்ட்ல நமக்கு என்ன இந்தியா சொல்லே சப் காண்டினென்ட் இந்தியாவுடைய சப் காண்டினென்ட்னா என்ன பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் அண்ட் இந்தியா ஸ்ரீலங்கா இதுதான் இந்தியாவுடைய சப் காண்டினென்ட் இது ஃபுல்லா இப்போதான் कंट्रीஸ் அதுக்கு முன்னாடி ஒரே காண்டினென்ட்டா தான் இருந்திருக்கு இது என்னன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் இது எல்லாமே நார்த் சைடு அப்படினு சொல்வாங்க நார்த் சைடு இது நார்த் சைடு இந்தியா ஸ்ரீலங்கா சவுத் சைடு पाकिस्तान बांग्लादेश नेपाल नॉर्थ साइड इंडिया श्रीलंका साउथ साइड कॉन्टिनेंट ले இதுதான் नॉर्थ साइड இதுதான் साउथ साइड அப்படினு சொல்றாங்க முதல்ல பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் இது மூணுத்லயும் இந்துஸ்தானி म्यूजिक அப்படிங்கற ஒரு म्यूजिकை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இந்தியன் கிளாசிக்கல் म्यूजिकல என்னென்ன म्यूजिक இருக்குன்னு பார்த்தோம் இந்துஸ்தானி म्यूजिक அண்ட் கர்நாடிக் म्यूजिक पाकिस्तान बांग्लादेश नेपाल இந்த மூணுத்லயும் இந்துஸ்தானி म्यूजिकை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியால தான் கர்நாடிக் म्यूजिकை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க பாகிஸ்தான்ல வந்து நார்த் சைடுல இருக்கறத வந்து நார்த் சைடுல அரேபிக் மியூசிக் அதாவது நேத்து பார்த்தோம்ல அரேபியன் மியூசிக் அண்ட் பெர்ஷியன் பெர்ஷியஸ் பெர்ஷியஸ் மியூசிக்கோ அரேபியன் மியூசிக்கோ சேர்ந்தது தான் இந்துஸ்தானி மியூசிக் இந்த சைடு வந்து சவுத் சைடுல வந்து ஃபோக் மியூசிக் அண்ட் கர்நாடிக் மியூசிக் फोक म्यूजिको कर्नाटिक म्यूजिको साउथ साइड म्यूजिक प्रेजेंट में अरेबियन म्यूजिक पर्शियन म्यूजिक तनिया सर म्यूजिक कन्वे हिंदुस्तानी म्यूजिक हिंदुस्तानी म्यूजिको कामना कर्नाटिक म्यूजिक कामना कर्नाटिक म्यूजिक அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் 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 இந்தியா சப் காண்டினென்ட் இந்தியாவுடைய சப் காண்டினென்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் இந்த மூணு कंट्रीஸ் தான் நார்த் சைடு சொல்றாங்க நார்த் சைடுல இருந்து இந்துஸ்தானி மியூசிக் வந்ததோ இந்தியா ஸ்ரீலங்கா இது வந்து சவுத் சைடு இருக்கறதனால இந்த சைடு ஃபோக் அண்ட் கர்நாடிக் மியூசிக் அத ரெண்டுமே கலந்து அப்ப ஒரு மியூசிக்கா இருந்ததாவும் அத இப்போ கர்நாடிக் மியூசிக்கும் இப்போ நார்த் இந்தியன்ல வந்து இந்துஸ்தானி மியூசிக் அப்படினு சொல்றாங்க இதுதான் இந்தியாவுடைய
எது மியூசிக்கா வந்தது ஃபோக் மியூசிக் அப்படிங்கிறது எல்லாமே காமன் ஹோல் காண்டினென்ட்ல ஃபோக் மியூசிக்ன்றது காமனா இருந்தது நார்த் சைடுமே சவுத் சைடு ரெண்டு சைடுமே ஃபோக் மியூசிக்ன்றது காமனா இருந்தது இதுல என்னன்னா நார்த் சைடு பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் இது மூணுத்துலயும் இஸ்லாமிக் ரிலிஜியன் இருந்ததுனால இஸ்லாமிக் ரிலிஜியன் வந்து அங்க இருந்ததுனால அதுல வந்து இஸ்லாமியருடைய ரிலிஜியனை வந்து பேஸ் பண்ணி இருக்கும் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இது ரெண்டுத்துல வந்து ஹிந்து ரிலிஜியனை பேஸ் பண்ணிருக்கிறதுனால ஹிந்து காடையும் ஹிந்து ரிலிஜியனையும் பேஸ் பண்ணி சவுத் சைட்ல இருக்கிற மியூசிக்ல வந்து இருக்கும் இதுதான் இந்திய கிளாசிக்கல் மியூசிக் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் அண்ட் கர்நாடிக் மியூசிக் இது ரெண்டுமே வந்தது Thank you. Next class ல ஹிந்துஸ்தானி மியூசிக்னா என்ன அது எங்க எப்படி அது இந்தியாவுக்கு வந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் Thank you.